ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி நாராயண்ஸ் கிச்சன் இன்றைக்கி மட்டன் வச்சு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னோடய ராஜி நாராயண்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு பெப்பர் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது தான் சொல்லித்தர போகிறேன் இதுக்கு எதுவுமே நம்ம இன்ஸ்டன்ட் பவுடர் சேர்க்க போகிறதில்லை ரெடிமேட் பவுடர் எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்லேயே நம்ம அரைச்சிக்க போகிறோம் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன் நான் இப்போது இதுக்கு நான் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன் கடல் பாசி அப்புறம் உங்கக்கிட்ட வீட்டில் அவைலபிள் இருந்துச்சுன்னா மராத்தி மூக்கு கட அப்புறம் அன்னாசி பூ அதெல்லாம் நம்ம இந்த ஸ்பைசிஸ் ஐட்டத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பீஸ் போட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதை வந்து நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கணும் நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் அதனால் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு போடுறேன் உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தியாக அரை கிலோனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா காரத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக இதை நல்லாவே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும் என்ன எதுவுமே விடக்கூடாது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் நம்ம கூல் டவுன் பண்ணிவிட்டு எடுத்து மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும் அது வர நமக்கு நல்ல சிம்மில் வச்சுட்டே வறுக்கணும் இதோட ஃப்ளேவர் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம் இந்த பவுடர் தூள் தனியா தூள்னு தனியா போடணும் தேவையில்லை நம்ம எல்லாமே வறுத்து அரைக்கிறதுனால இப்ப நான் குக்கர்ல பண்றதுனால குக்கர் வச்சுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நூறு கிராம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சின்னதாக கட் பண்ணி ரொம்ப சின்னதாக வேண்டாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிஸ்ட்ரிக்கு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறேன் பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்க போகிறதில்ல அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா வதக்கிடணும் அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நம்ம மட்டன் எல்லாமே போட்டு நம்ம பண்ண போகிறோம் வதக்கணும் ஸோ வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ட்ரையாகவும் இந்த கறியை பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கிரேவியாகவும் பண்ணலாம் நான் இன்றைக்கி கிரேவியாக தான் பண்ணுறேன் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து போடுறேன் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டனை சேர்த்து வதக்க போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் ரசத்தோடு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக பண்ணுறதை விட மட்டனாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனாக நான் சேர்த்துட்டேன் இப்போ அந்த எஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு மட்டனை நல்லா வதக்கிடணும் சிக்கனையும் சேர்த்து இதே மாதிரியே நீங்கள் பண்ணலாம் இப்போ ஒரு ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி மட்டும் மட்டனுக்கு தக்காளி போடாமல் செலவேட் பண்ணுவாங்க தக்காளி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஒரு அதனால் ரொம்ப பெருசாக போட வேண்டாம் பெரிய தக்காளின்னா ஹாஃப் போடுங்க சின்னதுன்னா ஒரு தக்காளி போடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிறணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம ஃபைன் பவுட்ரு பண்ணியிருக்க அந்த பொடியை போட்டு சேர்த்து வதக்க போகிறோம் கொஞ்சம் இது வதங்கட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அந்த மட்டன்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம வந்து மூணு ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா வதக்கி குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் மட்டன் வந்து இந்த பொடியில் தான் வேகணும் நான் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மட்டன் கிரேவியில் வந்து மட்டன் சாரி இந்த மட்டன் வந்து இந்த பவுடரில் வேகும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மட்டனில் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும் காரசாரமாக இருக்கும் அதனால் இது வந்து நான் முதல்ல இந்த இதை போட்டேன் இப்போ லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில் வச்சு எடுத்துருவோம் மட்டன் வேகிறது வர விசில் போட்டு எடுத்துடலாம் குக்கர்லேருந்து ஒரு கடாய்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் மட்டன் நல்லா வெந்துச்சு ஸோ அதை திரும்பி நம்ம வந்து ஓப்பனில் வச்சு குக் பண்ணும்போது அந்த பச்சை வாடை எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு போயிடும் இப்போ தேங்காய் நான் ஊற்ற போகிறேன் தேங்காய் கூட நான் எதுவுமே சேர்த்துக்கல ஜஸ்ட் லைட்டாக வறுத்துட்டு தேங்காய் வரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் இப்படி வேண்டாம் எனக்கு கிரேவியாக வேணுங்கிறதுனால நான் தேங்காயை ஊற்றியிருக்கேன் நீங்கள் ட்ரை தேங்காவை ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுல தேங்காய் பாலை ஊற்றினாலும் கிரேவிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பட் எனக்கு பெப்பர் மட்டன் கிரேவியாக வேணால் ட்ரை மசாலாவாக வேணும்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த டைமில் நான் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பவுடரை இன்னும் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ரெண்டரை ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேர்க்கணும் ஃபஸ்ட் நம்ம அந்த பவுடரை கொட்டாமல் குறச்சி குறைச்சி சேர்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மூணு ஸ்பூனில் போட்டு வேக வச்சோம் வெந்ததுக்கப்புறம் இந்த டைமில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அழ ரொம்பவே நல்ல ஜாஸ்தியாக நான் நமக்கு நல்ல ஃபீல் ஆகும் அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போடணும் மிளகு அரைச்சிருக்கோம் ஸோ அதனால மிளகுத்தூள் போ வேணும்னா போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு நேமே பெப்பர் கிரேவியில் ஸோ இறங்கும் போது கொஞ்சம் அந்த மிளகு போட்டால் தான் அந்த மிளகோட காம் டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும் நமக்கு வந்து அந்த பெப்பர் கிரேவிக்குள்ளே அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இப்போ சூப்பராக எம்மியான பெப்பர் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் கிச்சனில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ராஜி கிச்சன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை குயிக்காக பார்க்குறேன் அது வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல் டேக் கேர் பை பாய்